ஆக்சுவலி எல்லாரும் வந்து நியூ இயர் வந்து அப்படியே ஒரு பேங்கோட ஆரம்பிப்பாங்க, ஒரு ரெசல்யூஷன் அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் பாருங்கள் அப்படியே இந்த வாரத்தை வந்து நியூ இயர் ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து புலம்பலாமா வேணாமான்ற ஒரு கேள்வியில் நான் ஆரம்பிச்சிருக்கேன், ரேண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் யோசித்தேன் புலம்புறதுல ஆக்சுவலி பாயிண்ட்டும் இல்லை, அதேமாதிரி அப்படியே ரொம்ப எப்போவுமே அப்படியே பாசிட்டிவான அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கறதுலையும் இந்த ப்ராசஸ் வந்து ரிவீல் ஆகாது. ஸோ அதனால் வந்து இருக்கிறத அப்படியே சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் வந்து நான் டிசைட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீக்கே வந்து ரெண்டு மூணு தடுமாற்றங்கள், ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒரு ப்ராஜெக்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனுடைய சேலஞ்சஸ் செட்பேக்ஸை பற்றியும் கொஞ்சம் இந்த எபிசோடில் நான் பேசலான்ட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வர்ற ஒரு இஷ்யூ தான். அதாவது நான் ஒரு 2 weeks பேக் வந்து நான் சில புது டீம் மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ரொம்ப டேலண்டடான ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான க்ரியேட்டிவான பீப்புள், அவங்களாம் வந்து இந்த ப்ராஜெக்டில் வரதாக தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு 1 or 2 weeks லாஸ்ட் வீக்கில் வந்து அதில் ஒரு 2 முக்கியமான நபர்களால் இந்த ப்ராஜெக்டில் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். ஒருத்தவர் வந்து ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூவில் இதுவாகிட்டார்னு நினைக்கிறேன், அதனால் ஃபோனு இது எதுவுமே எடுக்கலை, ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இன்னொருத்தவரால் வர முடியாது, வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஒரு 2-3 days கொஞ்சம் பாதிச்சிச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்டடான ரொம்ப க்ரியேட்டிவான ஃப்ரெண்ட்ஸு, இவங்க வந்து ப்ராஜெக்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ப்ராஜெக்டோட டைனமிக் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம வந்து யாரையும் பர்சுவேட் பண்ணியோ இல்லை கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை வந்து யாரையும் வந்து நம்ம வற்புறுத்தியோ வந்து ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே நம்ம அவங்கள கூப்பிடணுன்ட்டு இல்லை. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டீம் வந்து தானாக அமையும், நம்மளோட முயற்சிகளை தாண்டி சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் யா அது வந்து கொஞ்சம் வந்து மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. பொதுவாக நீங்கள் எந்த ஒரு க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் கஷ்டம் இல்லாமல் இருக்காது. ஐ திங்க் இந்த ஒரு க்ரியேட்டிவ் ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எப்படி வந்து சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து நானும் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் நான் என் மைண்ட்லேயும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா சேலஞ்சஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அது நம்மளுக்கு நடக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஒரு 2-3 நாளாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இல்லை. ஏன்னா அகெயின் நம்ம ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கும் போது ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிள் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ரியல். நான் வந்து அதை ரொமான்டிசைஸ் பண்ண விரும்பலை, ஆனால் இந்த சில நாட்கள் வந்து நிஜமாவே இந்த மாதிரி நாட்களை வந்து நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஐ திங்க் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா எப்போவுமே எல்லா நாளும் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் தோணுச்சு. அதாவது எப்படி ஒரு ப்ராஜெக்டில் எப்படி அந்த கஷ்டமான நாட்களை வந்து எப்படி நம்ம தாண்டி போகிறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற ஒரு 3 சிந்தனைகள். ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டோட சாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்டே வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் பேஷனேட்டாக இருக்கீங்களா என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பேஷன் இல்லைன்னா நம்ம எதுக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோன்ற அந்த ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா நீங்கள் நிஜமாகவே உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா இந்த கஷ்டமான நாட்களை கொஞ்சம் சுலபமாக நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா அது ஒன்று தான் வந்து நம்மளை அந்த ஒரு ட்ராக்கில் வைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. அதேமாதிரி எதுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுறீங்கன்றதை கேட்டுக்கோங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டும் உங்களை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா தான் உங்களால் அது கூட வெற்றியோ தோல்வியோ அது கூட உங்களால் ஸ்டே பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை வச்சுட்டு அடுத்த சில நாட்களில் ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு சொல்லிக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது ரெண்டாவது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா
நீங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி கொலாபரேட்டிவான ஒரு ப்ராசஸ் தான் ஒரு ஃபிலிமோ இல்லை வெப்சீரிஸோ பண்ணுறது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களோ, அதாவது உங்களோட ஸ்கில்ஸு, உங்கள் கிராஃப்ட்டு எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரெக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்கள் நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ தான் ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பீப்புள் மேலே ரிலை பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து உங்கள் டீம் வந்து வர டைமில் தான் வரும், வர டைமில் தான் அது அமையும். ஸோ அது வரைக்கும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இல்லை நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் இறங்கி நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட வெளியிலேருந்து சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்கலைன்னா கூட, ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படின்னா கூட, நீங்கள் சின்ன சின்ன சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லேர்ன் டு பி இண்டிபெண்டன்ட், லெசன் நம்பர் டூ ஃபார் மீ ஆல்சோ. மூணாவது வந்து எல்லா ப்ராஜெக்டுக்கும் ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஐடியா ஸ்டேஜ்லேருந்து அது வந்து செயல்பாடுக்கு போகுது இல்லைங்களா, அந்த ஐடியா அந்த ஒரு ட்ரான்சிஷன் டைமில் வந்து ஏதோ ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்டோட மொமெண்டமே வந்து பிக் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்ய கற்றுக்கணும். யாருமே வந்து என்ன ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, யாரும் என் கூட வர மாட்டுறாங்க, எனக்கு வந்து இதை செய்ய தெரியாது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ரைட்டர் வந்து ரைட்டராக மட்டும் இருக்க முடியாது, அதேமாதிரி ஒரு டைரக்டர் வந்து டைரக்டராக மட்டும் இருக்க முடியாது. சவுண்டு பண்ணுறதுக்கு கற்றுக்கணும், எழுதுறதுக்கு கற்றுக்கணும், அதேமாதிரி ஆர்ட் டைரெக்ஷனில் உங்களுக்கு ஆள் இல்லையா கற்றுக்கோங்க. ஸோ அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டீம் பில்டிங் செட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவாக போகலை, சில சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு கண்டிப்பாக நான் சந்தோஷப்பட்டுக்கணும். அதாவது ஒரு ரெண்டு புது நபர்களை மீட் பண்ணேன், இன்னொரு ஒரு ஆக்டர் ஃப்ரெண்டு மூலமா மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்காங்க, அதேமாரி கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, லொக்கேஷன்ஸு இதிலெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் ஒன்று கிடச்சிருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு லொக்கேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி. அதேமாதிரி ஒரு முக்கியமான ப்ராப் ஒன்று கிடச்சிருக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், அந்த ப்ராப் வந்து ஒரு கீ ப்ராப். ஸோ அது போக போக நான் என்னென்று சொல்கிறேன் அது. ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட். நேற்றுலேருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கிரிப்டில் வந்து சில அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அதுவும் ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்கிரிப்டை வந்து ஒரு மாதிரி அவுட்லைன்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி கேரக்டரோட ஆர்க்ஸு, அந்த கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி, அதேமாதிரி இந்த சீசனோட அந்த ஒரு 8 எபிசோடோட அந்த ஆர்க் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ரஃப்பான ஒரு ஐடியாவையும் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கட்டம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் எபிசோடோட இந்த ஸ்கிரிப்டை ப்ராப்பராக முடிக்கிறது தான் வந்து இப்போதைக்கு இந்த அடுத்த வாரத்தோட ஒரு குறிக்கோள். ஏன்னா இப்போ திருப்பி வந்து நான் அதை தனியாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் எழுதும் போதும் அந்த ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக நிறைய இருக்கும், அப்படியே மண்டெல்லாம் ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பிரேக் எடுத்து எழுதுறதுனால ஐ திங்க் அது கொஞ்சம் என்னால் அதை சீக்கிரம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வேலை நான் வந்து ரொம்ப புலம்பி வந்து உங்களையும் டார்ச்சர் பண்ணல. ஸோ ரொம்ப ஈஸியான வழி எப்படி நம்ம வந்து மைண்டுக்குள்ளே அந்த புலம்புறதை நிறுத்துறது அப்படின்றது வந்து, அந்த புலம்பெல்லாம் அப்படியே நம்ம ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ நம்ம அதை டைப் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இறங்கிடும். ஸோ நேற்று வரைக்கும் அந்த புலம்பல் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு உட்காந்து அதை வந்து ஒரு இது மாதிரி நான் அதை எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பாரம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வாரம் இன்னும் சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்னு நம்புகிறேன். மெயினாக அந்த ஸ்கிரிப்டை முடித்தாலே வந்து ஒரு பயங்கர ஒரு ரிலீஃபாக இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்களை திருப்பியும் பார்க்குறேன் அடுத்த வாரம். அன்டில் தென், சி யூ.